வீரபத்ராபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்ல ருத்ரையா அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் ரொம்ப கோவக்காரன் அவன மாதிரியே பிச்சை எடுக்கிறவங்க அப்புறம் அண்ணாத பசங்க யாரையாவது பார்த்தா கல்லை எடுத்து அவங்க மேல எரியுவான் அவ்வளோ கோவம் அவனுக்கு தூரத்துல இருந்தா கல்லை எடுத்து எரியுவான் அதே அவங்க யாராவது பக்கத்துல இருந்தா அவங்கள விரட்டிட்டு போய் திருநாயம் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால மத்தவங்க எல்லாரும் ருத்ரையா எங்க இருக்கானோ அந்த பக்கம் போகாம அவங்க ஜாகிரதையா இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ருத்ரையா ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு இருந்தான் அதே நேரத்துல அவனை பாக்குறதுக்கு சுப்பையா அப்படிங்கிற பிச்சைக்காரன் வந்தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ருத்ரையா டேய் சுப்பையா என்னடா முருங்கக்க மாதிரி இருந்த இப்ப என்னன்னா பூசணிக்கா மாதிரி ஆயிட்டியே ஆமா நான் என்னோட ஸ்டைல தான் மாத்திட்டேன் முதல்ல மாதிரி வீடு வீடா போய் பிச்சை கேக்குறது இல்ல தெரு தெருவா நடக்கிறதும் இல்ல அப்படின்னு அவன் என்ன வாழ்க்கைய வாழ்றானோ அத பத்தி சுப்பையா சொன்னான்

அக்கா இந்த கடவுளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லக்கா ரொம்ப கெட்டவரு அப்பா அம்மா செத்தப்பவே நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருந்தா நம்ம இப்படி டாய்லெட் ரூம்ல வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய கஷ்டம் நமக்கு இருந்திருக்காதுல்ல வேணண்டா பாலு அப்படியெல்லாம் சொல்லாத கடவுளை திட்டினா அப்புறம் அவருக்கு கோவம் வந்து அவரு மறுபடியும் கோவத்துல நம்மள ஏதாச்சும் பண்ணிட்டா ஹா ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு சொல்லி பாலு பயந்து போய் கையெடுத்து கடவுளுக்கு கும்பிட்டு கடவுள்கிட்ட இப்படி கெஞ்சி கேட்டான் கடவுளே கடவுளே நீ நல்ல கடவுள் கெட்ட கடவுள் கிடையாது நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் ஏற்கனவே கஷ்டப்படுறோம் நீ வேற நான் சொன்னதை கேட்டு கஷ்டப்பட்டு இப்ப இருக்கிற இந்த வீட்டையும் வாங்கிக்கிட்டேனா அப்புறம் நானும் அக்காவும் எங்க போக முடியும் எங்க மேல எந்த விதமான கோவமும் உனக்கு கூடாது நாங்க சின்ன பசங்கல எங்களால நீ பழுதிக்க கூடாது சரியா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டாங்க அத கேட்டு ருத்ரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அடுத்த நாள் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அவங்களால முடிஞ்ச வேலைய செஞ்சுட்டு திரும்பி டாய்லெட் ரூமுக்கு வந்தப்போ அங்க அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு யாரோ வெளியே போட்டிருந்தாங்க அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் உள்ள போய் பார்த்தாங்க அப்போ அங்க ருத்ரையா நின்னுகிட்டு இருந்தான் கீர்த்தி பாலு அவனை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க என்ன பேசுறதுன்னு புரியாம கீர்த்தி அண்ண நீங்க ருத்ரையண்ணன் தானே நீங்க இங்கே என்ன பண்றீங்க இது சின்ன பசங்க இருக்கிற இடம் இந்த வீடெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காதுன்ன அதுக்கு ருத்ரையா நான் எங்க இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒழுங்கா இருந்தா நம்ம மூணு பேரும் இங்கேயே இருக்கலாம் அப்படி இல்லன்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்ப பாலு ஆ தெரியும் வேணும்னா உங்க எல்லாம் இப்படி ஓரமா வச்சுக்கோங்க ஆனா தினமும் எனக்கு ஒழுங்கா சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படி இல்லன்னா தெரியும்ல அப்ப கீர்த்தி இல்லன்னா கண்டிப்பா நாங்க சமைச்சு கொடுக்குறோம் நீங்க கோபடாதீங்க இந்த இடத்தை விட்டா எங்களுக்கு வேற இடமே கிடையாது நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு சுவையான சாப்பாடு சமைச்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சமைச்சாங்க சாப்பாடு உண்மையிலே ரொம்ப சுவையா இருந்ததுனால மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் பாவம் பசங்க ரெண்டு பேரும் பட்னியாவே அன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தாங்க அப்படி தினமும் பசங்க கையில சுவையான சாப்பாடு சமைக்க வச்சு அத சாப்பிட்டு படுத்து தூங்கி அவன் ஒரு சோம்பேறிய தயாரானான் கீர்த்தி பாலு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த பனை எல்லாமே தீந்து போச்சு அதனால ஒரு நாள் அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியல ஊர்கா அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க அதை பார்த்ததும் ருத்ரையா ரொம்ப கோமா அதை தூக்கி போட்டுட்டான் அத பார்த்த பசங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அடிக்காதீங்க காசு இல்ல அப்படின்னு சொன்னா பாலு ஆமாண்ணா வேணும்னா இந்த டாய்லெட் ரூம் நீங்களே எடுத்துக்கோங்க நானும் என் தம்பியும் இங்கிருந்து எங்கேயாவது போயிடுறோம் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்டாங்க ஆனா ருத்ரையாவோட மனசு இறங்கவே இல்லை அவன் அந்த பசங்களை பயங்கரமா போட்டு அடிச்சான் கீர்த்தி பாலு அடியோடவே அங்க ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டாங்க சத்தம் வராம அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு வேற வழி இல்லாம ருத்ரயாவுக்காக கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நாள் புற பிச்சை எடுத்து கிடைச்ச காசுல அவனுக்கு தேவையான சாப்பாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் மட்டும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அவன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது அவன் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்தான் அதை பார்த்ததும் பசங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு தள்ளுவண்டியில வண்டியில அவனை படுக்க வச்சு பக்கத்திலே இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு மருந்து சாப்பிட்டதும் அவனுக்கு வலி குறைஞ்சது அதனால அவன் வீட்டுக்கு திரும்ப வந்தான் ஆனா அந்த பசங்க ரெண்டு பேரும் அவனுக்கு செஞ்ச உதவிய பார்த்து அவன் ரொம்பவே வெக்கப்பட்டான் அப்போ அவன் வருத்தமா அவங்க கிட்ட கீர்த்தி பாலு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அன்னிக்கு நான் வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நீங்க எனக்கு என்னன்னு போயிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன் இனிமே இந்த டாய்லெட் வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டுட்டு வெளிய போயிட்டான் அப்ப பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்த சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அக்கா தம்பிங்க அவங்களுக்கு அப்பா இல்லைங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகாம ரோட்டோரத்துல பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா சாந்தி கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்படி வந்த பணத்துல தான் அவங்க குடும்பம் நடந்துகிட்டு இருந்துச்சு கீர்த்தி பாலுவோட பூக்கடை பக்கத்துல தினமும் ஒரு மாடு வரும் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அவங்களால முடிஞ்சது அந்த மாட்டுக்கு கொடுப்பாங்க அத சாப்பிட்டு அது அங்கேயே இருந்துச்சு நாட்களும் நகர்ந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்தா சில மாடுகள் அங்க வர ஆரம்பிச்சுது அப்போ என்ன பண்றது அப்படின்னு புரியல அந்த பசங்களுக்கு அப்ப கீர்த்தி என்னடா பாலு இது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நிறைய மாடுங்க இங்க வருது இந்த மாடுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பணமே தீந்து போயிடும் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பாலு அக்கா இன்னைக்கு ஒரு நாள் மாடுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நாம ரெண்டு பேரும் ஆசையா இருந்ததுனால ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அதுக்கு கீர்த்தியும் சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பணத்துல அந்த மாடுங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதுனால ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்ப அந்த மாடுங்களும் அவங்க கூடவே பின்னாடியே வந்துச்சு அத பார்த்ததும் கீர்த்தி பாலு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த மாடுங்கையெல்லாம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறத பார்த்ததும் அவங்களுடைய அம்மா பசங்களா என்ன இது மாடுங்கள்லாம் நம்ம வீட்டு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த சொன்னாங்க அது கேட்டதும் அவங்க அம்மா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் அந்த மாடுங்களுக்கு பச்சை புல்ல போட ஆரம்பிச்சாங்க அந்த மாடுங்க எல்லாம் அங்கேயே தங்குச்சு அந்த மாடுங்க அங்க மட்டும் படுக்காம அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் படுத்து அங்க போய் சாணி போடுறது இப்படி எல்லாம் பண்றதுனால அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட வந்து ஏமா சாந்தி என்ன இதெல்லாம் இந்த மாடுங்க எங்க வீட்டு முன்னாடி வந்து சாணி போட்டு எடுத்து நாசமாக்கிடுதுங்க உங்க மாடுங்க அப்படின்னா நீங்க கட்டி போட்டு வைக்கணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் விட்டுருக்கீங்க இது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா அதுக்கு சாந்தி நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா ஆனா அவ சொன்னது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல குடிக்கிறது கூலாம் ஆனா குப்பளிக்கிறது பண்ணிரான் நீங்க மூணு பேரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் உங்களால மூணு வேலை சாப்பாடே சாப்பிட முடியும் இப்படி இருக்கும்போது இந்த மாடு வளர்க்கறது அது இது இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாங்க ஆனா அதை எதையுமே கண்டுக்காம அவங்க அந்த மாடுங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஆனா அந்த மாடுங்க மட்டும் அதே மாதிரி பண்றதுனால அக்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டு கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க அப்பா அவங்க அங்க வந்து சாந்தி உன்ன பத்தி யார் யாரும் என்னன்னு சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் நீ அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க அதுக்கு அவங்க எனக்கு சரியா வாடகை மட்டும் கொடுக்க மாட்டீங்க ஆனா இந்த மாடுங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களா சரி சரி நீங்க இங்க இருந்தா இனி சரிபட்டு வராது முதல்ல எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எவ்வளதா கெஞ்சு கேட்டாலும் அவங்க ஒத்துக்கவே இல்ல அவங்களுக்கு வேற வழி இல்லாம வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அப்பவே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க மாடுங்களும் அவங்க பின்னாடியே வந்துச்சு அவங்க ஊர் எல்லைய போய் சேர்ந்தாங்க அப்போ கீர்த்தி பாலு அழுதுகிட்டே அம்மா இந்த நிலைமைக்கு காரணம் நாங்க தானே நாங்க இந்த மாடுங்களுக்கு சாப்பாடு போட்டதுனாலதாம பிரச்சனை அது மட்டும் இல்லாம இந்த மாடுங்களும் பிரச்சனை பண்ணுது சாப்பிட்டு வீட்டுக்கிட்டேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பசங்க மாடுங்களையும் திட்டுனாங்க அப்போ சாந்தி தப்புமா வாயில்லாத ஜீவன அப்படியெல்லாம் பேசக்கூடாது அதுங்களுக்கு அறிவு கிடையாது நம்மள நம்பி வந்துருச்சுங்க அதனால நாம தான் அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஆனா இப்ப எங்க போறது அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்ல அப்போ கீர்த்தி பாலு அம்மா யாரெல்லாம் நம்மள அவமானப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் நம்மள தேடி வரணுமா அப்பா அடிக்கடி சொல்லுவாரு இல்லம்மா நம்ம செய்யற வேலைய பார்த்து நம்மளுடைய எதிரிங்க கூட நம்மள தேடி வரணும் அப்படின்னு அதுக்கு என்கிட்ட இப்ப ஒரு ஐடியா இருக்குமா நாம மண்ணுல மாட்டோட ಊர்வத்துல ஒரு வீட கட்டலாம். நாம அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அப்புறம் இங்க ஓட போதுல்ல அந்த ஓடில இருக்கிற தண்ணிய மாடுங்க குடிக்கும். அதுங்களுக்கு நாம பாதகப்பா கட்டைய வச்சு வேலி போடலாம். இந்த மாடுங்க குடிக்குற பாலை விட்டாலே நமக்கு பணம் கிடைக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த மாடுங்களை நாம பாத்துக்கலாம். நாம மாட்டோட ಊர்வத்துல வீட மட்டும் இல்லமா மாட்டோட ಊர்வத்துல ஸ்விம்மிங் பூல் அப்புறம் நம்மளால என்னல்லாம் முடியுமோ அத செய்யலாம். அதையெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால ஜனங்க அத பாக்குறதுக்கு வருவாங்க அப்போ கண்டிப்பா அப்பா சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி அது கேட்டு அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சிருக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்க மண்ணுல ஒரு மாட்டோட உருவத்துல வீட்டை செஞ்சு வச்சாங்க அதே மாதிரி அதே உருவத்துல ஒரு ஸ்விம்மிங் பூலையும் ஏற்பாடு பண்ணாங்க அப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த வீடு எல்லாமே நல்லா காஞ்சுது இப்ப அவங்க வாழ்றதுக்கு அந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு வீடு சுத்தி வேலி போட்டு மாடுங்க வெளியே போகாத மாதிரி அத செஞ்சாங்க மாடுங்களும் உள்ளேயே தான் இருந்துச்சு அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு அவங்க மாட்டுப்பால வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அழகான வீடு அப்புறம் ஸ்விம்மிங் பூல பத்தி அந்த ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சது அத பாக்குறதுக்கு அங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அவங்கள எல்லாரும் புகழ்ந்துட்டு போனாங்க அவங்க வீட்டு முதலாளி கூட அங்க வந்தாங்க சாந்தி நீ செஞ்சிருக்கிற வேல உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா இத பாக்குறதுக்கு பணம் கேப்ப அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப அழகான உருவத்துல வீடு பாக்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு அவங்கள திட்டனவங்களே அவங்கள இப்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சு விதவிதமான மாடுங்கள கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க அத பாக்க வரவங்க கிட்ட அவங்க பணத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி பணம் சம்பாதிச்சு வீடை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க